இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ரெசிபி சேமியா கேசரி. இந்த சேமியா கேசரி செய்யறதுக்காக நம்ம ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சதும் 10 to 15 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம 1¼ கப் போல சேமியாவை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இதை வறுத்துக்கலாம். இது வந்து சிம்ல வச்சு வறுக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுபட்டுருச்சு. 1¼ கப் போல சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1 பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. நல்லா இதை வேக வச்சுடுங்க. சேமியா நல்லா வெந்து உதிரி உதிரியா இருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 1¼ கப் சேமியாவுக்கு 1¼ கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்திங்கனாலே உங்களுக்கு மிதமான ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் 1¼ கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இது கலந்ததும் கொஞ்சம் போல் சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு கேசரி பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சேமியா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப் ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்கும் பொழுதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சேமியா கேசரியை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சேமியா கேசரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.